Gutter ikke. நம்ம எல்லாரும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அப்டேட் லியோ பார்ட்ல இருந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ், தாஸ் பிரதர்ஸோட ஆட்டம் வெறித்தனமா இருக்க போகுது அப்படிங்கறது இந்த கிளிம்ஸ பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. லோகேஷ் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வர இந்த கிளிம்ஸுக்கே இந்த அளவுக்கு வெறித்தனமா ஃப்ரேம்ஸ் செதுக்கிறாரு அப்படின்னா படம் ஃபுல்லா எல்லாரையும் எப்படி காட்ட போறாரு அப்படின்னு நம்மளால யோசிச்சே பார்க்க முடியல. ஹரோல் தாசா ஆக்ஷன் கிங்கோட ஆட்டம் லியோ படத்துல வெறித்தனமா இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஓபனிங் ஷாட்டே பென்ஸ் கார்ல இருந்து இறங்கும் போது நமக்கு அப்படி ஒரு கூஸ்பம் வர ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம கார்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர் பிளேட்டை நம்ம நோட் பண்ணும் போதுதான் ஏபி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஆந்திரால தாசன் கோட ஆட்டம் வெறித்தனமா இருக்க போகுது அப்படிங்கறத தான் அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஆக்ஷன் கிங்கோட என்ட்ரியை வச்சு பார்க்கும்போதே தெரியுது செம மாசான ஒரு கேரக்டர் தான் அது அப்படிங்கிறது. எல்லாருமே அப்படியே பயந்து நடுங்குறாங்க அவரோட என்ட்ரிக்கே. அண்ட் லியோ படத்துல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான அப்டேட் அண்ட் கிளிம்ஸ் எல்லாமே இந்த லொகேஷன்ல மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ படத்தோட முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையுமே இந்த லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆன நாரடி பாட்டிலேயே தாசன்கோ டொபாக்கோ ஃபேக்ட்ரியாக இந்த இடத்த காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன ஆண்டனி தாஸோட கேரக்டர் ரிவிலிங் கிளிம்ஸ்லையுமே இந்த பிளேஸை தான் மேஜராகவே காமிச்சிருந்தாங்க. ஸோ தாசன்கோவோட டொபாக்கோ ஃபேக்ட்ரியில் எப்போதுமே ஒரு ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர்ஸ் லுக்கில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமா லோகேஷோட திங்ஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது விக்ரமோட கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ரோலக்ஸோட ஹப்புமே இதே மாதிரி ஒரு பெரிய கும்பல் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ லியோலையுமே அதை தான் அவருக்கு அமைச்சிருக்காரு. லியோ படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணியிருக்க கேரக்டர்ஸ் அதாவது நம்ம தளபதி ஆண்டனி தாஸ் அண்ட் ஹரோல் தாஸ் இவங்க மூணு பேரோட கேரக்டரை பார்க்கும்போது இவங்க மூணு பேரையுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் லுக்ஸில் தான் காமிச்சிருக்காரு. ஸோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கும் ரெண்டு லுக் இருக்கு. அதில் அந்த ஆலிவ் கிரீனில் வரக்கூடிய அந்த லுக்கை மட்டும் தான் ரிவீல் பண்ணுறாங்க லாஸ்ட் வரைக்குமே இந்த கிளிம்ஸில். அண்ட் இன்னொரு பிரிண்டட் ஷர்ட்டில் வரக்கூடிய அந்த லுக்கை கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்ல. அது எதனால இவ்வளவு சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க அப்படிங்கறத படம் பார்க்கும்போது தான் கண்டிப்பா நமக்கு ரிவீல் ஆகும். ஹரால் தாசா நம்ம ஆக்ஷன் கிங் பயங்கரமான ஒரு என்ட்ரியை கொடுத்து உள்ள போனதுமே யாரோட கையை வெறித்தனமா வெட்டாரு. அதை பார்க்கும்போதே அவரு எவ்வளவு அக்ரெசிவா இருக்காரு அப்படிங்கறது நமக்கு புரியுது. அண்ட் அடுத்ததா இந்த கிளிம்ஸ்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் பாபு ஆண்டனி அவர்கள் தான். ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஆண்டனி தாசோட கிளிம்ஸ்லயுமே பாபு ஆண்டனியை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஹரல் தாசுக்கு பின்னாடியுமே அவர் நின்று இருக்காரு. ஸோ கண்டிப்பா தாசன் கோக்கு அவர் ஒரு முக்கியமான ஆளா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆன நாரடி சாங், ஆண்டனி தாஸோட கிளிம்ஸ், ஹரோல் தாஸோட கிளிம்ஸ் இந்த மூணுத்துலேயுமே அடிக்கடி நம்ம அந்த சிங்கத்தோட முகத்தை பார்க்க முடியுது. அண்ட் ஆண்டனி தாஸோட கிளிம்ஸில் மட்டும் ஈகிளை ரொம்பவே முக்கியமாக காமிச்சிருந்தாங்க. தாசன்கோக்கும் தளபதிக்கும் இருக்கக்கூடிய காமனான விஷயம் சஞ்சய் தத் அண்ட் அர்ஜுன் போட்டிருக்க அதே மாதிரியான செயின் வித் டாலரோட தளபதியுமே போட்டிருந்தாரு. ஸோ என்னதான் நம்ம இப்படி சீன் பை சீனா ஷார்ட் பை ஷார்ட்டா டீகோட் பண்ணாலுமே லோகேஷ் அவரோட யூனிவர்ஸில் ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாரு. ஆண்டனி தாஸோட என்ட்ரி வெறித்தனமாக இருந்த மாதிரி ஹரோல் தாஸோட என்ட்ரியுமே அனியோட மியூசிக்ல தெரிக்க விட்டுருக்காரு லோகேஷ். ஹரோல் தாஸோட ஃபுல் கிளிம்ஸுமே செமையா இருந்தாலும் லாஸ்டா ஆக்ஷன் கிங் அவரோட ஸ்டைல்ல சொல்ற தெரிக்க அப்படிங்கிற அந்த சிக்னேச்சர் டைலாக் தான் கண்டிப்பா எல்லாருக்கும் கூஸ்ப மொமெண்டா இருந்திருக்கும். ஆக்ஷன் கிங்கோட பர்த்டே ட்ரீட்டா கிடைச்சிருக்க இந்த கிளிம்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, ஹரோல் தாஸோட லுக் எந்த அளவுக்கு டெரிஃபிக்கா இருக்கு அப்படிங்கறத கமல் என் கூட ஷேர் பண்ணுங்க.